என்னை காணொலி மூலம் காணும் அனைவருக்கும் வணக்கம். நான் இங்கு உங்களின் அழகிய முன்மாதிரி யார் எனும் தலைப்பில் பேச வந்துள்ளேன். என்னுடைய அழகிய முன்மாதிரி அன்னை தெரசா ஆவார். அன்னை தெரசா அல்பேனிய நாட்டைச் சேர்ந்தவரும் இந்திய குடியுரிமை பெற்ற கேத்தோலிக் அருட்சகோதரியும் ஆவார். இவர் கேத்தோலிக் திருச்சபையால் கொல்கத்தாவின் புனித தெரசா என பாராட்டப்பட்டார். இவர் செய்த சேவைக்காகவும் ஆற்றின தொண்டிற்காகவும் உலக மக்கள் இவரை அன்னை தெரசா என்று அன்போடு அழைக்கின்றனர். இவரை என் முன்மாதிரியாக ஏற்றதற்கு ஓர் காரணம் உண்டு. என் வருங்கால கனவு என்பது ஓர் மருத்துவராக வேண்டும் என்பதே. அன்னை தெரசா அவர் வாழ்ந்த காலகட்டங்களில் எய்ட்ஸ், தொழுநோய் மற்றும் காசுநோயால் பாதிக்கப்பட்டவர்களை அவரவர் குடும்பமே ஒதுக்கிய போதும் அவர்களை தொட்டு அவர்களுக்கு சிகிச்சை அளித்து அவர்களுக்கு ஆதரவாக இருந்துள்ளார். நானும் இதுபோல் என்னிடம் வரும் நோயாளிகளிடம் எந்த பாகுபாடும் காட்டாமல் அவர்களை தொட்டு சிகிச்சை அளிக்க வேண்டும் என்பது என் குறிக்கோள். அன்னை தெரசா ஆதரவற்ற குழந்தைகளுக்காக அனாதை இல்லங்கள் போன்றவற்றை நிறுவி அவர்களுக்கும் பேர் அன்பையும் அரவணைப்பையும் கொடுத்துள்ளார். நானும் இதுபோல ஏழை எளியோருக்கும் ஆதரவற்றோருக்கும் என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். அன்னை தெரசா பிறர் அன்பின் பணியாளர் சபை என்பதை நிறுவி அதன் மூலம் காசநோய் மற்றும் தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான நல்வாழ்வு மையங்கள், இலவச உணவு வழங்கும் இடங்கள், இலவச பள்ளிக்கூடங்கள், அனாதை இல்லங்கள் போன்றவற்றை நடத்தி வந்தார். இச்சபையின் குறிக்கோளாக அவர் கூறியது, உண்ண உணவற்றவர்கள், உடுத்த உடையற்றவர்கள், வீடற்றவர்கள், முடமானவர்கள், குருடர்கள், காசநோய் மற்றும் தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் போன்றவர்களையும் இந்த சமூகத்திற்கே தான் தேவையில்லாதவர்கள் எனவும் கவனிக்கப்படாதவர்கள் எனவும் அன்பு செலுத்தப்படாதவர்கள் எனவும் எண்ணிக்கொண்டிருப்பவர்களையும் இந்த சமூகத்திற்கே பெரும் பாரம் என்று அனைவராலும் புறக்கணிக்கப்பட்டவர்களையும் கவனித்தலே ஆகும் என்றார். பின்னர் இந்திய அதிகாரிகளின் துணை கொண்டு அவர் ஒரு புழக்கமற்ற இந்து கோயிலை ஏழை எளியோருக்கான நல்வாழ்வு மையமாக மாற்றினார். அதற்கு அவர் தூய இதயமுடையவர்களின் கேலிக்கட் இல்லம் என பெயரிட்டார். இவ்வில்லத்திற்கு கொண்டு வரப்படுபவர்களுக்கு இலவச மருத்துவமும் அவரவர் சமய சடங்குகளுக்கு ஏற்ப இறப்பும் நல்லடக்கமும் வழங்கப்பட்டது. அன்னை தெரசா இந்தியாவுக்கு மட்டுமின்றி உலக நாடு பலவிற்கும் தன் சேவையை ஆற்றியுள்ளார். அன்னை தெரசா அவரின் சேவைக்காக இந்திய அரசிடமிருந்து பத்மஸ்ரீ விருது, பன்னாட்டு புரிந்துணர்வுக்கான ஜவஹர்லால் நேரு விருது மற்றும் உயரிய குடிமக்கள் விருதான பாரத ரத்னா விருதையும் வாங்கியுள்ளார். இவர் அமெரிக்காவின் நோபல் பரிசையும் வென்றுள்ளார். தன் நிறுவன தொண்டு நிறுவனங்களுக்காகவும் அனாதை இல்லங்களுக்காகவும் உதவிகள் பெறும்போது பெரும் அவமானங்களை சந்தித்துள்ளார். ஆனால் அவர் அந்த அவமானங்களை எல்லாம் துளியும் பொருட்படுத்தாமல் குழந்தைகள் மற்றும் நோயாளிகளின் நலனை மட்டுமே தன் கருத்தில் கொண்டார். அன்னை தெரசாவுக்கு எதிராக பலர் எழுந்த போதிலும் அவர் மீது விமர்சனங்கள் வைத்த போதிலும் அவர் தன் சேவையை நிறுத்தாமல் தொடர்ந்து தன் பணியில் ஈடுபட்டார். அன்னை தெரசாவின் இறப்பின் போது அவர் நிறுவிய பிறரன்பின் பணியாளர் சபை 123 நாடுகளில் 610 தொண்டு நிறுவனங்களை கொண்டு இயங்கிக் கொண்டிருந்தது. இன்று அது உலக அளவில் ஆயிரக்கணக்கான தொண்டு நிறுவனங்களை கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதை பற்றி சில வரிகளில் கூற வேண்டுமென்றால், அன்பின் எல்லையவர் என்றும் தன் நலன் பாராதவர், அன்னை என்று பெயரெடுத்தவர், அன்னை போல் அனைவரையும் அரவணைத்தவர், இரக்கம் என்ற வார்த்தைக்கு மறு பெயர் இவர், தன் வாழ்வை மக்களுக்காகவே அர்ப்பணித்தவர், உலகமெங்கும் தன் சேவையை தந்தவர், மறைந்தும் தன் தொண்டு நிறுவனங்கள் மூலம் மக்களுக்கு சேவை ஆற்றுபவர், அவர்தான் அன்னை தெரசா. இத்தகைய நல்லுள்ளம் கொண்ட இவரை என் முன்மாதிரியாக ஏற்றிருக்கும் நான் இவரைப் போல இவ்வளவு நன்மைகள் நாட்டிற்கு செய்யாவிடனும் என்னால் முடிந்த உதவியை என் கண்முன் இருக்கோருக்கு செய்வேன். ஒருவேளை வருங்காலத்தில் நான் மருத்துவரானால் ஏழை எளியோருக்கும் ஆதரவற்றோருக்கும் இலவச மருத்துவம் வழங்குவேன். இத்தற்போது இருக்கும் இந்த இக்கட்டான சூழ்நிலையில் தன் உயிரையும் பொருட்படுத்தாமல் வேலை செய்யும் அனைத்து செவிலியர்கள், மருத்துவர்கள், காவலர்கள், துப்புரவு பணியாளர்கள் மற்றும் நம் அத்தியாவசிய தேவையை பூர்த்தி செய்யும் ஒவ்வொருவர் இடத்திலும் நான் அன்னை தெரசாவை காண்கிறேன். அவர்களை வணங்குகிறேன். நன்றி.